அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் புலிராஜக்கம்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ள ஆதி திருமூலர் ஆலயத்தை பற்றியதுதான். ஆதி திருமூலர் என்ற பெயரின் மூலமாகவே நம் இவ்வாலயத்தின் பழமையை தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் என்று இந்த ஊர் நம்மை இந்த கோவிலுக்கு அழைக்கின்றது. உள்ளே சென்று பார்க்கும் பொழுது பதறாத நெஞ்சமும் பதறும், குலையாத மனமும் நிலைகுலைந்து போகும். இடிந்து தரைமட்டமான கோவில்கள், ஆங்காங்கே சிதறி கிடக்கும் எச்சங்கள் என்று மீதம் மட்டுமே இப்பொழுது இருக்கின்றது. அழிந்து போன இக்கோவிலை ஒருவர் மீட்டெடுத்து அழிந்து போன இக்கோவிலின் எச்சங்களில் ஆதி திருமூலரின் கருவறையை மட்டும் சீரமைத்துள்ளனர். அம்மன் சிலைகள், முருகன் சிலை போன்ற பிற தெய்வங்களின் சிலைகள் சிதைக்கப்பட்டும் இக்கோவில் முழுமையாக அழிந்து போய்விட்டது என்றே கூறலாம். நம் கண்முன்னே இப்படி ஒரு அவலம் நடப்பதை எவ்வாறு தான் ஏற்றுக்கொள்வது? மதமாற்றம் என்ற பெயரால் இக்கோவில் முழுவதும் அழிக்கப்பட்டிருப்பதுதான் மிகவும் வேதனை. நான் சொல்வதை அந்த ஊருக்கு நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது புரியும். ஏன் ஆதி திருமூலர் பள்ளக்கு ஏறி இவ்வூரை சுற்றி வர வேண்டும். அந்நாள் மிக தொலைவில் இல்லாமல் இருத்தல் வேண்டும். அழிந்துவிட்ட இக்கோவில் மீண்டும் புதுப்பொலிவு பெற வேண்டும். ஐயன் அனைவருக்கும் அருள்வாளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். முடிந்தவர்கள் முன்வந்து உதவ வேண்டும். ஈசனின் கருணையை பெற்று நீங்கள் சிறப்போடு வாழ வேண்டும். அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக உள்ளோம். அருகிலுள்ள சிவனடியார்கள் தயவு செய்து இக்கோவிலை பற்றிய தகவல்களை திரட்டி அதற்கு தேவையான திருப்பணி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆதி திருமூலரின் ஆசை அனைவருக்கும் கிடைக்கட்டும். இக்கோவில் மீண்டு வரட்டும். ஜகமெல்லாம் சிவமயம் பரவட்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.